ஃப்ரீபிக்குங்கிறது ஒரு வெப்சைட். அவங்க வந்து நமக்கு டிசைன் டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் டிசைனராக இருந்து நீங்கள் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீபிக்லேருந்து ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீமியமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதை என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ் அ டிசைனராக ஃப்ரீபிக்கில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, நம்மளோட ஃபைல்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதில் நம்ம இதில் ஃபில் பண்ணி நம்ம டிசைன் ரிசோர்ஸஸ் போட ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவீங்க. இந்த பேஜில் டாப்பில் வந்து சைனப்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணாலும், இல்லைனா இங்கே பிகம் எ கான்ட்ரிபியூட்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து சைனப் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம், உங்கள் மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். இப்போ சைனப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னோட அக்கௌண்ட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். சைனப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்ட். இதில் வந்து நான் இந்த மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 19 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மந்த் டோட்டலாக வந்து 295 டவுன்லோட்ஸ் ஆகியிருக்கு. எனக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்திருக்கு. பட் நான் இந்த மந்த் எந்த ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணல அப்படிங்கிறனால இது 0 ஃபைல்ஸ்னு இருக்குது. ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் நாட் எட் சப்மிட்டட்னு இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து நான் எந்த ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணலை, அதனால் இந்த ஃபைல்ஸ் வந்து 0 இருக்குது. ஸோ அடுத்து வந்து அண்டர் ரிவிஷன் இருக்குது இல்லையா, இந்த ஃபைல்ஸ் வந்து நான் டிசைன் ரிவ்யூக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த மந்த் தான் சென்ட் பண்ணேன், பட் ஆனால் அவங்க இன்னும் நமக்கு ரிவ்யூ பண்ணி முடிக்கல, அதனால் இது அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 லோகோஸ் நான் போட்டிருக்கேன், அவங்க இன்னும் ரிவிஷன் முடிக்கல, அதனால் இது அண்டர் ரிவிஷனில் இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அவங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை, இல்லை ஏதாவது டாக்ஸ் வந்து நம்ம தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பப்ளிஷ்டில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணி அவங்க வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணி பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் மாக்கப்ஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷோகேஸ் மாக்கப், அப்புறம் கேப் மாக்கப்ஸ், இந்த மாதிரி வந்து மாக்கப்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்ஸில் ஜென்ரலில் வந்து நான் இந்த வீக் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 6 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து நான் 25 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா 407 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் INR வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 32,000 வந்து வரும். பட் நான் இதில் வந்து இப்போ வந்து நான் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதில்ல, பட் வந்து ஒரு பேசிவாக தான் எனக்கு வந்து இதில் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ் அக்ரெசிவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ பண்ணுறதில்ல. இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு இன்கம் கிடைக்கும். பட் நீங்கள் இதில் ஃபைல்ஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு விட்டாலும் உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிசைனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் டிசைன்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கமாக இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இதில் இன்வாய்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்னு இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து இந்த மந்தோட இன்வாய்ஸ், லாஸ்ட் 2 மந்த்துக்கான ஏர்னிங். இந்த மந்த் வந்து 4th நமக்கு வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். இதை நம்ம வேலிடேட் பண்ணலாம், இந்த ஏர்னிங்ஸ் திருப்பி நம்மளோட ப்ரீவியஸ் ஏர்னிங்ஸோட ஆட் ஆகி அகெயின் நம்ம வேலட்டுக்கே போயிடும். ஸோ இதில் நான் ட்ராபேக்குன்னு சொன்னது என்னென்னா, அப்லோட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இது வாங்காதனால நான் இன்னும் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுலேருந்து அவங்க 24% ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஒன்று தான் இதில் ட்ராபேக்காக இருக்குது. அப்படியே நம்ம அப்லோட் பண்ணாலும் அதில் 7% வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான். மற்றபடி இதில் ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 1 யூரோவாவது கிடச்சிரும். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த 19 யூரோஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் இந்த மந்த் வந்து ஒர்க்கே பண்ணல, டிசைன்ஸே அப்லோட் பண்ணல, பட் அப்படின்னு எனக்கு 19 யூரோஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். இந்த சேனலில் அப்கமிங் வீடியோஸ் போஸ்டர் டிசைனிங், யூஎக்ஸ் டிசைனிங், பேசிவ் இன்கம்ஸ் பற்றி தான் நம்ம இதில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம எப்படி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, எப்படி அதை பப்ளிஷ் பண்ணுறது, நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.